வெண்ணிலாவும் முத்தரசனும் இணையற்ற தம்பதிகளா இருக்க போறாங்க. வெண்ணிலாவும் முத்தரசனும் இணையற்ற தம்பதிகளா இருக்க போறாங்க. உனக்கு அறிவு இல்ல, வண்டி வரது கூட தெரியாம பகல்ல பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்க. அடிப்பட்டி சத்தினா என்ன பண்றது? வேற எந்த வண்டியும் கிடைக்கலையா? என் வண்டி தான் கிடைச்சதா? போ போமா. யா வண்டி தான் உள்ளுர்த்து கடிச்சதா? அடிங் மூஞ்சி மொகரேன் பா. என்ன ஸ்வேதா பண்றீங்க? வாங்க வெடிங்க மாமா. சொல்ற என்ன வெடிங்க ஸ்வேதா? பண்ணி வந்துருக்கு ஸ்வேதா. வெடிங்க நீ சொல்றல ஸ்வேதா. நான் வாழ முடியாது, என்னால வாழ முடியாது மாமா. ஸ்வேதா பண்ணி வந்துருக்கு ஸ்வேதா. காட்டுறல
மனசு பூரா இப்ப வெண்ணிலா மொட்டுதான் இருக்கா. இது சொல்றதுக்கு நான் பயப்படவும் இல்ல வெக்கப்படவும் இல்ல. ஏன்னா அதுதான் உண்மை. இப்படி நான் வெண்ணிலாவை மனசுக்குள்ள வச்சுட்டு உன்னை எப்படி நான் இதுல விளையாட்டா இல்ல விளையாட்டான்னு கேக்குறேன். ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு இன்னொருத்தர் அப்படியே கழட்டி விடுறதுக்கு ஏன் மனசுல வெண்ணிலா இருக்கும் போது நான் எப்படி உன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நரகமாயிடும், என் வாழ்க்கை நரகமாயிடும். அப்புறம் கடைசியில எல்லாமே சூடிமா போயிடும். எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸ்வேதா, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அது பிரச்சனை தான் மாறும். அதனால தான் நான் வந்து நான் சொல்ற ஒரு நியாயம் இருக்கு, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நியாயம் தர்மம். அப்பா, இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேனா முட்டா முட்டாள் ஆயிட்டல அப்படிதானே? அதையும் பாத்துடலாம். எப்படி அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறானே ரெண்டில ஒன்னு பாத்துறலாம். மாமா, இந்த மாதிரி பேச்சுதான். நீ இதே மாதிரி எல்லாத்துலயும் வந்து சவால் விடுறது, போட்டி போடுறது, இதெல்லாம் வேண்டாம். இது வாழ்க்கை ஸ்வேதா. இதுல இது போட்டி கிடையாது, நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீ சாதிக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா நீ நினைச்சதுதான் நடக்கணும், நீ நினைச்சது உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து அது அடாவடித்தனம், அகங்காரம். அது நல்லதுக்கு கிடையாது. ஆமா மாமா, எதுக்கு காரணம் நீங்க தான். எனக்கு நீங்க கிடைக்க மாட்டீங்கிறத நினைக்கும் போதுதான் அகங்காரம் வருது, ஆத்திரம் வருது. ஊரறிய நம்ம கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்காம தள்ளி தள்ளி போச்சு. எப்படியும் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு நினைச்சு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம் மாமா? என்னால முடியாது மாமா, பாத்துடலாம். நானா அந்த வெண்ணிலாவானு ஒத்திக்கு ஒத்து பாத்துடலாம். பாக்கலாம். புரியலையா? நான் பேசுறது உனக்கு புரியலையா? அது மண்டல ஏறல, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எதுக்கு புரியணும்? இத்தனை நாளா உங்களை நினைச்சு நினைச்சு வாழ்ந்தனா வெறும் கையோட போகணும். வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன பேசிட்டு இருக்க ஸ்வேதா? சும்மா வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு இருக்காது, புரியுதா ஸ்வேதா? ஒருத்தர் மேல நம்மளுக்கு அன்பு வரணும், காதல் வரணும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் எண்ணம் இங்க இருந்து வரணும். உன் மேல எனக்கு வரல, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அத புரிஞ்சுக்கோ. ஏன் புரிஞ்சிருச்சு மாமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். இப்போ நீங்க எவ்வளவு தூரம் என்ன ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் மாமா. இத பாரு, நானும் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு கோவம் வர மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு வாட போலாம். விடுறா விடுறா, என்னடா பேசிட்டு இருக்காவ? சவால் விடுறா,
நரரோட நடந்து போற லாரி பஸ்ல வந்து அடிபட்டு செத்து போறானா ஏவனா பொறுப்பு அப்புறம் அதுவும் என் தலையில வந்து விழும் தேவையா எனக்கு அதான் உங்களுக்கு கவலை நான் செத்துறேன் உங்களுக்கு கவலை இல்ல மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு கவலை உங்களுக்கு அப்படிதானே ஏ ஆமா அப்படிதான் என்னப்பா இப்போ என்னன்னு கேக்குறேன் சொன்னா கேளுடா வாடா டேய் வாடா டேய் இருடா என்னடா விட்ட பேசிட்டே போறா டேய் சொன்னா கேளுடா அவள ஒரு மனுஷனை அவள கிட்ட பேசிட்டு இருக்க வாடா அவங்க வேணும்னு பண்றது தெரியல போங்க மாமா போங்க மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துருவேன் மட்டும் நடிச்சிடாதீங்க ஏய் நான் வர மாட்டேன் ஏய் இப்படி படுத்துட்டு இருக்க நீ வரவே வரடா போய் சொல்ல அப்படியே சும்மா கத்திட்டு இருக்க என்ன டேய் வாடா பாத்தீங்க அத்த உங்க புள்ள என்ன பேசிட்டு போறாருன்னு கேக்கிச்சா இல்லையா இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுனீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது என்னன்னு கேக்கலாம்னு வரும்போது தான் அண்ணாமலை அவனை எடுத்துட்டு போயிட்டான் அத்த இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் ஊர் மத்தியில இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி வெண்ணில அவ தோள்ள தூக்கி மணி அடிக்க வச்சிட்டாரு பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட சவால் வேற விடுறாரு இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து எந்த அர்த்தமும் இல்ல அத்த சாகணும் கண்டிப்பா நான் சாகணும் ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா இருக்கியா என்ன ஸ்வேதா ஆமா ஸ்வேதா நீ இப்ப அமைதியாதான் இருக்கணும் அமைதியா இருந்து இருந்து பைத்தியக்காரியா ஆனது பத்தாதா இதுக்கு மேல நான் துணியை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல தான் நிக்கணும் உடம்பெல்லாம் கூசுது அத்த இதை விட வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு ஒருத்தி இருக்க முடியுமா என்ன என்னை கட்டிக்கோங்க மாமா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு கெஞ்சினேன் ஆனா வீணா போன அந்த வெண்ணில அவரு அவ்வளவு மயக்க வச்சிருக்கா எல்லாத்துக்கும் காரணம் அது அது வெண்ணிலா தான் எல்லாரையும் தூண்டி விட்டு அப்பாவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா நான் சொல்றத கேளுமா அவசரப்படாத நான் முத்தரசன் கிட்ட பேசுறேன் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படி ஒரு மந்திரத்தை ஸ்ட்ராங்கா வெண்ணிலா போட்டு வச்சிருக்கா அப்படி அவரை வசியம் பண்ணி வச்சிருக்கா இத பாருமா முத்தரசன் முதல்ல மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல அவன் இப்ப ரொம்பவே மாறிட்டாமா அவன் உன்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட எதிர்த்து பேசினா எதுவுமே பண்ண முடியாதுமா எல்லாமே கைமீறி போயிடும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் ஸ்வேதா நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நான் யார்கிட்ட இதை பத்தி பேசணும் என்ன பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டேன் நான் பேச வேண்டியது முத்தரசன் கிட்ட இல்ல வெண்ணிலா கிட்ட தான் ஏய் ஸ்வேதா என்ன இது பைத்தியம் பிடிச்சிருச்சா ஏன் இப்படி சிரிக்கிற பைத்தியம் பிடிக்கல அத்த ரொம்ப நான் தெளிவா இருக்கேன் அதனாலதான் இப்படி சிரிக்கிற நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு வெண்ணிலாவை பத்தி தெரியலையேன்னு சிரிக்கிறேன் எப்போ அவ கோயில அவ்வளவு பேருக்கு முன்னால மாமா தோல்ல உட்காந்து கம்பீரமா மணி அடிச்சாலும் உங்களுக்கு அப்பாவே தெரியலையா அவ யாருன்னு அவ இனிமே உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவானோ மரியாதை கொடுப்பானோ எனக்கு தோணல இனிமே அது நடக்கவே நடக்காது நீ அப்படி நினைக்கல அவ இன்னும் என் மேல அந்த பயத்தோடையும் மரியாதையோடையும் தான் இருக்கா கண்டிப்பா நான் பேசினா அவ என் பேச்சு கேட்பா நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத ஸ்வேதா நான் பாத்துக்கிறேன் ஏய் ஸ்வேதா எங்கடி போன உன்னை எங்கெல்லாம் தேடுறது இங்க உன் வண்டிய பார்த்த
அதனால தான் நீங்க இருக்குது தெரிஞ்சது. ஸ்வேதா வாடி போலாம். அத்தை எனக்கு மனசு சரியில்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரிமா. அந்த மணியை யாராலயே அடிக்க முடியல. சர்வ சாதாரணமா அண்ணன் தூக்குனதும் அந்த கோவில் மணி அடிச்சிட்டீங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, மூணு தடவை டங்கு 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 அடிச்சா. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஆ, புரியுது புரியுது. அந்த அளவுக்கு அண்ணன் மேல ஆசை. அண்ணி, ஐயோ வலிக்குது ஜனனி. என்ன விடவே மாட்டேன். நாங்களா தான் பைத்தியம், வெளியில சொல்லிடுவோம். நீங்க மனசுக்குள்ள அழுத்தி வச்சு 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 எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. அப்பா, இப்பதான் உண்மைய ஒத்துக்கிட்டு முகத்துல ஒரு சிரிப்பு வருது. அண்ணி, உண்மையிலே ஒரு விஷயத்த பண்றதா இருந்தா தவ மாதிரி சாதிக்கிறதுக்கு உங்களை பார்த்துதான் கத்துக்கணும். பெரிய விஷயம் அண்ணி. அண்ணி, இன்னைக்கு நடந்த மாதிரி உங்க கல்யாணத்துல எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதையும் மீறி நல்லபடியா நடந்துரும். எந்த கவலையும் படாதீங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. ஆனா ஸ்வேதாக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்ல ஓடுனத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அண்ணி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சங்கடத்துல எதுக்கு நினைக்கிறீங்க? ஏதாவது வண்டியில போய் விழுந்திருந்தாலும் அந்த வண்டிக்கு தான் ஏதாவது ஆயிருக்குமே தவிர அவங்களுக்கு எதுமே ஆயிருக்காது. அவ திட்டம் போட்டு ரோட்ல ஓடி இருக்கா. நீ ஏதாவது வண்டி தானே இடிக்கணும், உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நினைச்சிருக்கா. அத போய் நெஜோனு நம்பிட்டு நீங்களும் கவலைப்பட்டு இருக்கீங்க. கரெக்டா சொன்ன ஜனனி. ஆமா, நீ அவளும் வாழ மாட்டா, மத்தவங்களையும் வாழ விட மாட்டா. அதுதான் ஸ்வேதா. ஐயோ, இவ என்ன இந்த போடு போடுறா? ஏனால பாக்க எனக்கே பயமா இருக்கு. வெனிலா, அம்மா உன கூப்பிடுறாங்க. அண்ணி அண்ணி அண்ணி, இப்போ எதுக்காக அம்மா உங்களை கூப்பிடுறாங்கன்னு புரியுதா? கண்டிப்பா கோவில்ல நடந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க. ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அண்ணி. அண்ணனுக்கு நீங்க தான் ஏழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டின்னு அந்த கடவுளை முடிச்சு போட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் யாரு எக்காரணத்துக்கு கொண்டு அதை தடுத்தாலும் அது நடக்காது, அது முடியாது. உங்களை வெளியில போயிடு, அது இதுன்னு வேற என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நீங்க சம்மதிக்கவே சம்மதிக்காதீங்க அண்ணி. எக்காரணத்துக்கு கொண்டு அண்ணனை மட்டும் விட்டே கொடுக்காதீங்க.